உங்களுக்கு தேவையான சர்வதேச தரம் வாய்ந்த கிச்சன் மற்றும் பாத்ரூம் பொருட்களை நவீன தொழில்நுட்பத்துடன் புது அனுபவத்தோடு கொள்வனவு செய்வதற்கு AHP டெவலப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் 75 மகாவித்யாலய மாவட்ட கொழும்பு 13. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அரபு இனத்தைச் சேர்ந்த 4 நபிமார்கள் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகியோர் அரேபிய சமூகத்தில் தோன்றிய 4 நபிமார்கள் ஆவார்கள் என்று இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். நாம் இன்றைய நிகழ்ச்சியில் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றியும் அவர்கள் வாழ்ந்த இடம் தொடர்பாகவும் கவனம் செலுத்தவிருக்கின்றோம். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த இடமானது இன்றைய சவுதி அரேபியாவின் மதீனா நகரில் இருந்து 405 கிலோமீட்டர் தூரத்தில் வடக்கு திசையில் அமைந்திருக்கின்ற மதாயன் சாலிஹ் அல்லது மதியன் அல் சாலிஹ் என்று இந்த ஊர் அழைக்கப்படுகிறது. இந்த ஊரின் விசேட அம்சம் என்னவென்றால், இந்த மக்கள் மலைகளையும் கற்களையும் குடைந்து குகைகளில் வாழ்ந்து வந்த சமூகத்தவர்களாகவே இவர்கள் வரலாற்றில் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை உண்மைப்படுத்த விரும்பினால் எமக்கு நீங்கள் ஓர் அதிசயத்தை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று அந்த சமூகத்தின் மக்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கோரினார்கள். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மலையில் இருந்து ஒட்டகம் ஒன்று வெளிப்பட வேண்டும் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். இதற்கமைய அல்லாஹு தஆலாவிடம் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்ட பிரார்த்தனைக்கு அமைய அந்த மலையில் இருந்து ஒட்டகம் வெளிப்பட்டது. அல்லாஹு தஆலாவினால் அதிசயமாக அனுப்பப்பட்ட இந்த ஒட்டகத்திற்கு எந்தவித துன்பத்தையும் ஏற்படுத்த கூடாது என்ற நிபந்தனையின் கீழ் அவர்கள் வாக்குறுதியை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாக்குறுதியை மீறி அந்த மக்கள் அந்த ஒட்டகத்தை அறுத்து சாப்பிட்டதாக இஸ்லாமிய வரலாறுகள் கூறுகின்றன. இதனால் தான் அல்லாஹு தஆலா அந்த சமூகத்தை இழிவுபடுத்தினான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அல் குர்ஆனின் 11வது அத்தியாயம் 64வது வசனம் இவ்வாறு கூறுகிறது: அநியாயம் செய்து கொண்டிருந்தவர்களை பயங்கரமான பேரிடி முழக்கம் பிடித்துக் கொண்டது, அதனால் அவர்கள் தங்களின் வீடுகளிலேயே அழிந்து போய் கிடந்தனர் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் தபூக் யுத்தத்திற்காக செல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து, சமூது கூட்டம் வசித்த இந்த இடத்தை கடக்கும் போது அனைவரும் அழுதவர்களாகவே வாருங்கள், அழுகை வரவில்லை என்றால் அழுவதை போல் பாவனையிலாவது வாருங்கள், சிரித்தவர்களாக வந்து விடாதீர்கள், ஏனென்றால் அல்லாஹுவின் வேதனை உங்களை பிடித்துவிடக்கூடும் என்று அஞ்சினார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வசித்த இந்த பிரதேசத்தை வேகமாக கடந்து செல்லுமாறும் அவர்கள் கூறியதாக இஸ்லாமிய வரலாறுகள் கூறுகின்றன. ஆனால் சவுதி அரேபியாவில் இன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வசித்த இந்த பகுதி சுற்றுலா தளமாக மாற்றப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபிய அறிஞர்களின் மார்க்கு தீர்ப்புக்கு அமைய இந்த பகுதிக்கு அண்மை காலமாக விஜயம் செய்வதற்கான சந்தர்ப்பம் தற்சமயம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சமூகத்தால் அமைக்கப்பட்டிருக்கின்ற கட்டடங்கள் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருவதோடு அவை நினைத்து பார்க்க முடியாத அளவு கலை அம்சங்கள் கொண்டவையாக காணப்படுகின்றமை முக்கிய அம்சமாகும்.